ஹமாஸினுடைய தலைவர் யக்யா சின்வார் மரணமடைந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி. இதை கிளப்பிவிட்டது யார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன? ரெண்டாவது, ஹிஸ்புல்லாவினுடைய கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது எப்படி தாக்குதல் நடத்தியது? 2006 பிறகு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அப்படிங்கிறது இல்லை, போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா அவங்களுடைய 150,000 ஆயுதங்களில் எதை எதை பயன்படுத்தியிருக்காங்க? அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள், யூகே கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள், இத்தாலி கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களை அணிவகுத்து நம்ம பார்க்க போகிறோம். யார் ஸ்ட்ராங்கு, யார் வீக்கு பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஹியூப்ரூ மீடியா, கான், ஹாரட்ஸ், மேரு, இந்த அவுட்லெட் நியூஸ் எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, யக்யா சின்வார் வெகு காலமாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த தகவலை மையமாக வச்சு கொடுத்துருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது யக்யா சின்வார் மரணமடைந்து விட்டார் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய கெமினி அவர்களை கூடிய விரைவில் சந்திப்பாருன்னு நான் யக்யா சின்வார் பொறுப்பேற்ற உடனேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அப்போது இஸ்மாயில் கனியே அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு யக்யா சின்வார் பொறுப்பேற்ற பிறகு நேரடியாக அவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடரை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு கிடச்சது, அதை நம்ம போட்டிருந்தோம். அதற்கு பிறகு யக்யா சின்வாருடைய மீட்டிங்கும் கமினி அவர்களுடைய மீட்டிங்கும் தள்ளி போச்சு. ஹமாஸ் சத்தமே இல்லாமல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டுமே அவங்களுடைய வேலையாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யக்யா சின்வார் கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் நேரடியாக ஹமாஸுடைய கமாண்டர்ஸுக்கு போய் சேர்றதில்ல, பிகாஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம். யக்யா சின்வார்கிட்ட ஹைடெக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம் அவர்கிட்ட இல்லை, ரெண்டாவது அவர் அதை பயன்படுத்துறது கிடையாது, அதுதான் உண்மை. அவர் கடித போக்குவரத்துகளை மட்டும்தான் பெரிய அளவில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் கொடுக்கக்கூடிய தகவல் யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட போய் சேர்றதுக்கான நாட்கள் ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற ஒரு குறை. இதை எல்லாத்தையும் ஹமாஸ் சரி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இஸ்ரேல் தேவையான வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் ஹமாஸினுடைய இடங்களுக்கு நேரடியாக இஸ்ரேல் வர முடியாமல் தடுத்து நிப்பாட்டப்பட்டது. டிஃபென்ஸ் சிஸ்டம் பக்காவாக இருக்குது ஹமாஸ்ட்ட, அதே நேரத்தில் அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய பொசிஷனும் சரி, அட்டாக் பண்ணுறதுக்கான ஆர்டரும் சரி, அவங்களுக்கு இன்னும் சரிவர கிடைக்கப்பெறலை அப்படிங்கிறதுனால ஹமாஸால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்ஐ பெரிய அளவில் வெற்றி கொள்ள முடியலை. இதனால் இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சூத்திரம், யக்யா சின்வார் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு செய்தி போடுங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதற்காக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்யூனிகேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால யக்யா சின்வார் மரணம் அடைந்தார்னு செய்தியை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதை இஸ்ரேலுடைய மீடியா மட்டுமல்ல, மற்ற நாடுகளுடைய மீடியாவும் இப்போ நான் உச்சரிச்சேன்ல, அந்த பேரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல் ஜசீரா உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாத்தையும் முடக்கிறதுக்கான வேலையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நேற்றைய வீடியோக்களில் பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி ஹமாஸை அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், நார்த் அண்டு சவுத் சைடில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இன்னும் பெரிய அளவில் அவங்க இறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஹிஸ்புல்லா. அவங்க தான் தொடர்ச்சியாக வடக்கு இஸ்ரேல் பக்கம் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. வெஸ்ட் பேங்க் ஏரியாவுலையும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய செட்லர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை ஹிஸ்புல்லா பண்ணாங்க. அப்போது ஹிஸ்புல்லா 2006 பிறகு அவங்களுடைய நிலத்திற்கான பிரிவு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில் பிரித்து கொடுத்துப்பட்டது. அமெரிக்காவினுடைய ஆமோஸ் வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. அதற்கு பிறகு வந்து போர் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது. இப்போது இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக மாறியிருக்கு. ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக அவ்வப்போது மட்டும் சின்ன சின்ன ராக்கெட்ஸை வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க அடிச்சிருக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது பேஜர் தாக்குதலுக்கு பிறகு மறுபடியும் தாக்குதல் நடத்தினதுனால இஸ்ரேல் ஒரு வலுவான தாக்குதலை நடத்தினது. இந்த தாக்குதலில்
ஒரு இரவில் மட்டுமே இதுவரைக்கும் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 1645 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 300 இடங்களில் அட்டாக் நடத்தினதில் 490 மக்கள் இறந்து போயிருக்காங்க. லெபனானுடைய மக்கள் 490 பேர் இறந்து போயிருக்காங்க. இது லெபனானுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு. 100 மேற்பட்ட குழந்தைகளும் 100 மேற்பட்ட பெண்களும் இதில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது குழந்தைகள் இறப்பு அப்படிங்கிறத யுனெஸ்கோ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல, ஐக்கிய நாடுகள் சபை எப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அமெரிக்கா ஆம்ஸ் கொடுத்து, அதாவது ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து அவர்களை கொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு இருக்கிறத உலக நாடுகள் கவனிக்குதா இல்லையா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. சரி, இப்போது இந்த ஹிஸ்புல்லா வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிடுச்சு, திருப்பி அவங்க தாக்குதல் நடத்துனாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் அடுத்த கட்டமாக இருக்குது. நீங்கள் இந்த ஃபட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது கிடையாது இஸ்ரேல் மாதிரி. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உறவுது அவங்களுடைய சொந்த மேட்லாம் எதுவும் கிடையாது. அயன்டோம் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா யூகேட்டிலேருந்து கிடச்சிது. அதையும் நம்ம அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவங்க எப்படி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஹிஸ்புல்லாட்ட இருக்கக்கூடிய நவீன ரக ஆயுதங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது தெரிஞ்சதுனா மட்டும்தான் 100 கிலோமீட்டர்ஸுக்கு தாண்டி அவங்களால வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் இப்போது இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக இந்த போரில் ஹிஸ்புல்லாவால் ஜெயிக்க முடியுமா, இஸ்ரேலை தோற்கடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ராக்கி அப்படிங்கிற நபர் வந்து நேரடியாக சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. நியூயார்க்கில் நடந்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சந்திப்பாக பார்க்கப்படுது. சவுதி அரேபியா ஒன் ஆஃப் த முஸ்லீம் கண்ட்ரி, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. உடனே சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டினை வச்சுருக்காங்க. அதற்கு நீங்கள் அல் அரேபியா அப்படிங்கிற அந்த சேனலில் இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகளை மட்டும்தான் பரப்புறீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கான அந்த வான்வெளியை திறந்து விடுறது சவுதி அரேபியா தான். ஸோ இஸ்ரேலுக்கு எந்த காலத்துலையும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஸ்பேஸை பயன்படுத்துறதுக்கான எந்த வாய்ப்பையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இது வந்து நாங்கள் வன்மையாக உங்களை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ ஏமனுக்கு வந்து நீங்கள் முடிச்சு போட மாட்டீங்களா, எங்களுக்கு எவ்வளவு வந்து அவங்க கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அப்போது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் சவுதி அரேபியாவை எதிரியாக தானே பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கார். ஸோ இப்படி வந்து இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய பகையும் இஸ்ரேலுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிருக்குங்கிறது தான் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கியும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கார். அவர் பேசியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸை இஸ்ரேலால் ஜெயிக்க முடியலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு டைரெக்டாக ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தி தனது வலிமை இவ்வளவு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. பேஜர் அட்டாக் உள்ளிட்ட விஷயங்களும் செய்கிறாங்க. ஈரானுடைய ஏற்கனவே பிரசிடெண்டாக இருந்து மரணித்த ரைசி அவர்களுடைய மரணத்தில் கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ அவருடைய மரணமும் வந்து பேஜர் தாக்குதலெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது. அது ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட பிச்சை எடுக்கிறதுங்கிறது அவமானகரமான காரியம். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அரசர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய நட்பு நாடுகளை தோழமைக்காக கொடுப்பாங்க போர் நடக்கும்போது. ஈவன் மகாபாரதத்துலேயும் சரி ராமாயணத்துலேயும் சரி அவங்க தனி ஆட்களாக போரிடுவதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. டைரக்டாக தன்னுடைய ஆட்களை வந்து பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகளோட நட்பை நாடுவாங்க. அதே மாதிரியான ஒரு தேவை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெவ்வேறு நாடுகள்கிட்ட நட்புறவுள்ள அடிப்படையில் ஆயுதங்களை வாங்கி குவிச்சது இஸ்ரேல். அவங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், நேட்டோ உள்ளிட்ட நாடுகளுடைய கூட்டமைப்பாகட்டும், இந்த ஐரோப்பிய நாடுகள் வெள்ளையர்கள்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் எல்லாருமே டைரக்டாக வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. காரணம் என்னென்னா, யூதர்கள் வெவ்வேறு நாடுகளில் குடிபெயர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்டில் இருந்தே இஸ்ரேலுக்கான ஆயுத சப்ளை அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இஸ்ரேல் தனது அந்த வலுவான கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கும் வெளியிலிருந்து பாலஸ்தீனத்தில் இருந்து கேட்டு போட்டு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களை வேலை மட்டும் வாங்கிட்டு திருப்பி அனுப்பக்கூடிய வேலையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த மீள் குடியேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் இஸ்ரேல் பெரிய அளவிலான நடவடிக்கை எடுக்காமல் எல்லைகள் தாண்டி தனது பயங்கரவாதத்தை அதிகரிப்பதற்கான வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை உலக நாடுகள் ஆதிக்க சக்திகள் இதை வந்து கண்டுக்கவே இல்லை, வளர்த்து விட்டாங்க. இதன் விளைவு தான் இன்றைக்கி வெஸ்ட் பேங்கில் செட்டிலர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் லெபனானுடைய எல்லை மீதும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த வகையில் அமெரிக்காவும் சரி, யூகேவும் சரி, இத்தாலியும் சரி, ஜெர்மனியும் சரி, இந்த நான்கு நாடுகள் அளவுக்கு அதிகமான ஆம்ஸ் சப்ளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. இவங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபை மௌனமாக இருப்பது தான் ஆச்சரியம். அந்த வகையில் 2019 2023 வரைக்கும் 69% ஆயுதங்கள் இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கிறாங்க. $3 to $8 billion அளவிற்கு அவங்களுக்கு கொடுத்து உதவியிருக்காங்க. ஐஎன்டோம், ஆரோஸ், டேவிட் ஸ்லிங் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஃபெண்டிங் சிஸ்டம் அண்ட் அட்டாக்கை ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. December 2023 கூட 14,000 ரவுண்டு டேங்க் மியூனிசன் எல்லாமே அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. 2,000 pound பாம் வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 2024 மட்டும் $20 billion அளவிற்கான உதவியை அமெரிக்கா செஞ்சது. ஜெர்மனி 30% ஆம்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. யூகேவும் இதே வேலையை செஞ்சாங்க. 326 million euros வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏர் டிஃபென்ஸு, ரேடாரு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்மு, ட்ரோனு இதெல்லாம் தாண்டி $13 billion அளவிற்கான டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான பாதுகாப்பு மட்டுமே, அதாவது தன்னை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே $13 billion வந்து இஸ்ரேலுக்காக இந்த நான்கு நாடுகளும் உதவி செஞ்சுருக்கு. அப்போது குற்றவாளி இஸ்ரேல் அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவும் யூகேவும் இத்தாலியும் ஜெர்மனியும் தான் இஸ்ரேலை இவ்வளவு தூரம் போர் பண்ணுறதுக்கு தூண்டி விடுது. நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னா குற்றம் யார் செஞ்சுருக்கானோ அவனை விட யார் குற்றத்தை தூண்டி விட்டானோ அவன் தான் பெரிய குற்றவாளி. அந்த வகையில் அமெரிக்காவும் யூகேவும் இத்தாலியும் ஜெர்மனியும் அதிகமான அளவில் ஆம்ஸ் கொடுத்து ஒரு நாடை நீ போய் தாக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்பு மாதிரி இஸ்ரேலை பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உலக நாடுகள் யாரை கண்டிக்கணும், யாரை தண்டிக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது ரிலேட்டடாக இதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா உலகத்தினுடைய அப்பா டேக்கரே அவங்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது இந்த பாவப்பட்டு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஏரியா தான் அவங்களுடைய ஆயுதங்களை தயாரித்து அதை அப்படியே கொண்டு போய் சோதிச்சு பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மக்களை கொலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களை பற்றிய அது ஒரு உயிர் அப்படிங்கிற அந்த டெண்டன்சிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தாக செத்து போனால் கூட அதை பற்றி யாரும் கவலைப்படுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போனால் கூட அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போது லெபனானை தாண்டி வரைக்கும் அதனுடைய போர் அப்படிங்கிறது நீண்டு போயிருக்கு அப்படின்னா அமெரிக்கா அதிகமான அளவில் ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தயாரித்த ஆயுதங்களை இங்கே பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கொத்து கொத்தாக மடியக்கூடிய உயிர்களுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டால் எதுவுமே பதிலாம் கிடையாது. நம்ம ஒரு செய்தியாக படிச்சுட்டு போக வேண்டியதுதான். நம்மாலையும் எதுவும் செய்ய முடியாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.